எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, தாராபுரம் பக்கத்தில் அலங்கியம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் இருக்க ஒரு குட்டி கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். செம்ம லொக்கேஷன், சுற்றி வயல்காடு, நடுவில் கோயில், சைடில் ஒரு பெரிய ஆறு அப்படின்னு பயங்கரமான லொக்கேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, சோகமாயிட்டான். இப்போ வந்து அலங்கியம் அப்படிங்கிற ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஊருக்குள்ளே பார்த்தா ஒரு சின்ன ஊர் தான். அதுக்குள்ளே இந்த மாதிரி இடக்கு முடக்கான ஒரு ரோடு வழியாக தான் போனோம். ஆக்சுவலாக இது ரோடே கிடையாது, இந்த வழி வழியாக தான் போனோம். சுற்றி வந்து வயல்காடாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வயலாகவும் இன்னொரு சைடு ஃபுல்லாக வாழை மரம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. நிறையா தோப்புக்குள்ளே நிறையா சின்ன சின்ன ஃபைனலாக கோயில் வந்து வந்துருச்சு. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கோயில் சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆறுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. பயங்கர வாட்டர் ஃப்ளோ அப்படிங்கிறனால சும்மா கால் நினைக்க கூட யாரையுமே உள்ளே விடலை. ஸோ நாங்கள் வந்து ஒரு வயல் வரப்பு வழியாக போய் தான் பார்த்தோம். தண்ணி எப்படி நிறையா வருதா எப்படி அப்படின்னு சொல்லி பயங்கர தண்ணி செமையாக இருந்துச்சு பார்க்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா, வந்துட்டு மழை பெஞ்சு வயல் காட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி நம்பிடுச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க அந்த காட்டுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் மோட்டர் வச்சு ஆற்றுக்குள்ளேயே திருப்பி அமிச்சாங்க. அதுதான் இது. இப்போ ஆறு, கோவில் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வயல் காடு பார்க்கணும் இல்லையா, வாங்க போகலாம். நாட்டக படத்தில் சொன்ன மாதிரி கண்ணு கெட்டுறது பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வழக்கம் போல நம்மளுக்கு ஒரு பாட்டி கிடைச்சிட்டாங்க, வாங்க போய் பேட்டி எடுப்போம். சொல்லுங்க தம்பி, நீங்க வேலைக்கு இங்க வந்து இங்க குதைக்கு எடுத்துக்கறீங்க? ஆமா சாமி. 60 மூட்டை என்ன சலவைங்களா? ஆ சலக. 30 சலகேண்டா 60 மூட்டை. 60 மூட்டை, 30 மூட்டை அரிசி வரப்போ அவ்வளவுதே வரும். இந்த 3 மாசம் கார்த்திகை மாசம் மூட்டைனா மார்கழி. தை சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு தை மாசி. மாசி பங்கிரி மாசி தை மாசி கடைசிக்கல 60 ஆயிரும். பின்னாடி நட்டவங்க தை. நீங்க எத்தனை ஏக்கர் போட்டுக்கிறீங்க இதுல? இதுலயும் 10 வரும். 10 ஏக்கர் போட்டுக்கிறீங்க? 10 ஏக்கர். சரி சரி. காலை எத்தனை நாள் வேலை செய்வாங்க? ஐயோ, அதெல்லாம் கணக்குலேயே எடுக்க முடியாதுப்பா. களை எடுக்கிறது, நாற்று பிடுங்குறது, நடவு ஊன்றது எல்லாம் கணக்குலேயே எடுக்க முடியும். உங்கள் வீடு எங்கேங்க பட்டி இருக்கு? சம்மி அலங்கிம்மா அவங்க அங்கே இருக்குப்பா.
சரி சரி அதெல்லாம் என்ன வீடுங்க அதெல்லாம் என்ன ரூம் அதெல்லாம் கிணறுது கிணறு ரூம் கிணத்தணி ஃபுல்லா இருக்குங்களா ஆ போய் பாருங்க சாமி போய் பாக்க எல்லாம் ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா இருக்கு எப்பமே வருஷம் முழு தெரியுங்களா இந்த வருஷம் இந்த வருஷம் தான் சாமி மழை இப்படி பேஞ்சு வயலே போச்சு வயலுக்குள்ள கருக்காயா போயிருந்த மழைக்கெல்லாம் காயாம அப்படி படுத்துக்குச்சு படுத்துச்சுன்னா அது அப்படி மேல எந்திரிக்காது அப்படியே அவிஞ்சு போயிடும் இந்த தை வரைக்கும் உங்களுக்கு மழை வரட்டு தப்பிச்சுக்கு தப்பிச்சுக்கும்ப்பா கொஞ்சம் மழை வந்து அவ்வளவுதானா அவ்வளவுதாப்பா கருக்காயா போயிருந்த சாமி எவ்வளவு போட்டிருப்பீங்க முட்டு வலி இது ஐயோ இதெல்லாம் கணக்கு இருக்காது அதிகமான முட்டு வலி வரும் சாமி முட்டு வலி ஓரம் தேய்க்கிட்டு ஏர் ஓட்டுறது விதைக்கிறது களை எடுக்கிறது பயங்கரமான முட்டி ஆனா அதுக்கு இதுக்கு எல்லாம் ஈக்குவலா வரும் மிச்சம் வரும் எல்லாம் முடிக்காது மழை வந்தா தான் இதாகும் மழை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் உனி இது அறுத்த உடனே வெங்காயம் போடுவாங்க தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் இதுல வெள்ளாமல் வந்துகிட்டே தான் இருக்கு அறுக்க அடுத்த வருஷம் என்ன காலம் வரைக்கும் வெள்ளாமல் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இதெல்லாம் ஒரே ஆளுதுங்களா இல்லை இதோட கீழே ஆத்துக்காலு வரைக்கும் ஒரு ஆள் மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்கு அது மொத்தம் 13 ஏக்கர் 13 ஏக்கருங்களா இதுக்கு இந்த பக்கம் இதுமா இதுக்கு மேல அவ இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இதுக்கு இந்த பக்கம் இதுக்கு கீழே எல்லாம் புல்லு போடு சத்தியமா கிடக்குது இதெல்லாம் எல்லாம் போயிடாதே சரி சரி பாட்டி உங்க பேருங்க என் பேரு பழனிமாப்பா ஒரு ஏக்கர் எத்தனை லட்சம் சாப்பிட்டீங்களா வீட்ல இருந்து பார்த்தாப்ப வந்த சாப்பிட்டு எருமை கட்டி இருக்குது ஐயன் சாப்பாடு கொண்டு வந்தீங்களா கொண்டு வந்துட்ட சாப்பிட்டீங்களா என்ன பேர் இங்க இருந்து சரி சரி ஓடி ஓடுவீங்களா பாட்டி என்ன சாப்பாடு நான் தாங்க பொண்ணுங்க சாப்பாடு கொண்டு வந்தீங்க பருப்பு சாப்பாடு பா கர்வாடு நோம்பாச்சல்ல இல்லீங்க அதுக்கு ஒரு பாட்டு ஒரு வயக்காட்டுல சோறு கொடுக்கும்போது கர்வாடு அங்க வராரு இல்ல கொண்டு வருவாரு அம்மா இந்த வயக்காட்டுக்கள பாட்டு இருக்கும்ல சொல்லுங்க எல்லாம் பாடுவாங்க களை எடுத்தா பாடுவாங்க எல்லாம் நல்லாவே பாடுவாங்க பாட்டு இது இங்க வந்து புடிச்சிட்டெல்லாம் போயிருக்காங்க ஓ சரி சரிங்க இந்த இப்படி உங்களையாட்ட வாரவங்கல்லாம் வந்தெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச நமக்கு தெரியாது சாமி எல்லாம் பிள்ளைகளாம் நல்லா படிக்குங்க நமக்கு தெரியாது அறுவடை பண்றது சாமி இந்த மாசம் தை முழுவதும் போயிடணும் தை முடிஞ்சு மாசில ஒரு 10 கடைசிக்கு தான் வருந்த வரது பின்னாடியில அம்மா அதெல்லாம் யார் சாமியும் பிள்ளைகள்லாம் பாடு இல்லப்பா இப்ப டான்ஸுக கூட ராத்திரி எங்க ஊர்ல உங்களே போல இந்த பொண்ணுக்கு போல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது இப்படியே இப்படியே இந்த 4 நாளும் அங்கதான் சம்மி இந்த மலைக்கு பொங்கலே ஒரு சனை வைக்க முடியல நாங்க இங்க பட்டியல தான் பொங்க பாப்போம் ஒரு சனை வைக்க முடியல இல்லாம ஒண்ணும் இல்லாம இங்க பட்டி போட்டு இங்க வச்சுக்குவோம் வீட்டுல கட்டினாக்க வீட்டுல பட்டி இங்க இருந்தா இங்க நிலையாம சீட்டிக்கு போட்டு கட்டுறோம் வீடு மாதிரினே வைங்கள அது எங்கன கட்டுறோமோ அங்கன பொங்கல் இந்த வருஷம் ஒரு சனம் ஒண்ணுமே செய்ய முடியல என்னப்பா நேத்து தாப்பா கொஞ்சம் மெனுக்குண்டுச்சு இந்த வெயில் சாமி இந்த கடலோரத்துல இருக்கிறவங்களை என்னதையும் பண்ணுவாங்களோ நினைச்சே பாக்க முடியாதுப்பா நாங்களே இந்த பாடு படையல கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடுங்க அவருக்கு அதை விட டக்குன்னு கீழே போயிட்டு சும்மா
நீங்க இவ்ளோ வார்த்தை பேசினா அப்புறம் எப்படி அவர் ஒரு வார்த்தையாவது பேசுவாரு. சரி பாட்டி நாங்க போயிட்டு வந்துருங்க. எடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த கொண்டு வரேனா. ஐயம் வரட்டும். எல்லாம் போய் அங்க போட்டு சிரிங்க. சிரிக்கிறதுக்கு என்னங்கத்தான் இருக்குது. டிவியில போட்டு பாட்டி கொண்டு வந்த அப்படி என்ன சொல்லுங்க காய்கறி அப்பறம் பல ரசமா சொல்லிட்டு அப்படி இருந்தா நாம எந்த வேலை செய்ய. சரிங்க போய் சாப்பிடுங்க. நீங்க இத்தனை வேலை பண்றங்கிட்ட நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். அவ்வளோதாங்க வ்ளாக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும் எப்படி வரும்னு எனக்கே தெரியாது. ஸோ வந்தால் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் சங்கரி நாகராஜன்.